ஹாய், இப்போ நம்மளோட ப்ரிட்டோ சாஃப்ட்வேரில் மெஷர்மெண்ட் என்டரிங் மெத்தட் எப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ளவுஸுக்கு இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட் வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருப்பீங்க. அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக கஸ்டமர் கிட்டேருந்து அளவு எடுக்கிறதா இருந்தாலும் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மெத்தட்லேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாடி லூஸ் வேஸ்ட் லூஸ் ரவுண்ட் ஃபிகராக வர்றது, பாயிண்ட் சென்டருக்கும் பேக் ஹைட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வர்றது, இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணும்போது எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்றோம், அதில் இருந்து ஸ்டிச்சிங் அலோவன்சஸ் உள்ளே ஆட் ஆகி வந்துடும். அதே மாதிரி சென்டர் செஸ்ட், அப்பர் செஸ்ட்டு அண்ட் சென்டர் செஸ்டோட மெஷர்மெண்ட்டு கொடுத்தோம்னாலே இங்கே இந்த ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் ஃபினிஷிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஹேண்ட் லூஸு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கு, ஃபுல் ஷோல்டர், இது எல்லாமேவும் உங்களுக்கு ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டில் வந்துடும். அண்ட் கஸ்டமரோட இது நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது கஸ்டமருடைய ஷோல்டர் ஃபினிஷிங் ஒருவேளை நான் ஒரு 2.5 எடுக்கிறேன் அப்படின்னாலும் போய்க்கலாம். அதிகபட்சமாக ஒரு 3 வரைக்கும் கூட நீங்கள் நம்மளுடைய ப்ளூஸில் போயிடலாம். அதிகபட்சமாக ஷோல்டர் ஃபினிஷிங் 3 வரைக்கும் நம்ம போய்க்கலாம், பட் பேஸ்ட் ஆன் பாடி லூஸ் மட்டும்தான். அந்த பாடி லூஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்து தான் ஷோல்டர் ஃபினிஷிங்கும். அதிகபட்சமாக 3 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா பேசிக் பேட்டர்னாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து க்ளோஸ் நெக்குள்ளே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுடைய கழுத்து செட் ஆகும். அண்ட் அடுத்த மெஷர்மெண்ட்டு, இப்போ நான் இவங்களுக்கு எடுத்தது 2.5, ஸோ நான் 2.5ங்கிறது அப்படியே கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து நான் ஒரு 7 இன்ச்சஸ் கொடுக்குறேன். 7 இன்ச்சஸோட ரவுண்ட் ஒரு 12.5 இருக்குது. அந்த 12.5க்கு அப்புறம் மிடில் ஹேண்டுங்கிறது இங்கே ஆவரேஜ் காட்டும். நம்ம மெஷர்மெண்ட் வீடியோ மெத்தடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிடில் ஹேண்ட் ரவுண்டில் எவ்வளோ எடுத்தோமோ நம்ம அதை கொடுத்துடலாம். இப்போ நான் இவங்களுக்கு 13.5 எடுத்தோம், ஸோ அதை நம்ம இன்புட் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு 6.5, நான் கஸ்டமருக்கு 6 தான் எடுத்தேன் அப்படின்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேக் நெக் ஹைட், பேக் நெக் ஹைட் அவங்க டீப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா டீப்பாக நம்ம வச்சுக்கலாம். இல்லை கஸ்டமர் சாய்ஸு, கஸ்டமர் வந்து நான் 7 எடுத்திருக்கேனாலும் 7 நம்ம வச்சுக்கலாம். அப்போது பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒருவேளை கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 5 இன்ச்சஸ் கேட்குறாங்க, இல்லை ஒரு 4 இன்ச்சஸ் கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் பேட்டர்னே நீங்கள் இங்கே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமமாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வச்சா கரெக்டாக இருக்குங்கிறது இந்த ஆவரேஜில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் நெக் ஹைட்டு, பேக் நெக் ஹைட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் லூஸு, வேஸ்ட் லூஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மினிமம் டிஃப்ரென்ஸு 4 இன்ச்சஸ்லேருந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்சஸ் 10 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ அந்த வேஸ்ட் லூஸை நம்ம கரெக்டாக வச்சோம்னா தான் டாட் பாயிண்ட்லேருந்தும் சரி, அண்ட் உங்களுடைய ஃப்ரண்ட்டு கப்பு பகுதி செட் ஆகிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக உட்காரும். பின்னாடி முதுகு லூஸ் வர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த மெஷர்மெண்ட்டு தான் மெயினாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாயிண்ட் சென்டர், ஃப்ரண்ட் பாயிண்ட் சென்டரும் நம்மளுடைய கப் சென்டர் வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ அந்த கப் சென்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நான் இதில் ஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, இந்த பாடி லூஸ்க்கு இந்த ஃபுல் ஷோல்டர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஃப்ட்வேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஆம் ரவுண்டும் சரி ஃபுல் ஷோல்டர் ரெண்டுமேவும் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் கஸ்டமருக்கு எனக்கு இதை விட குறைச்சி இருக்குன்னா ப்ராப்ளமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 15 இருக்குது, அந்த 15லேருந்து எனக்கு கஸ்டமரோடது 14.5 தான் வந்ததுன்னா நம்ம தாராளமாக இதுவே வச்சுக்கலாம். 14 வந்தாலும் இதை வச்சுக்கலாம். இஃப் அட் ஆல் அதை விட கம்மியாக, மோர் தென் 1 இன்ச்சுக்கு குறைவாக வந்தால் மட்டும் இங்கே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் போதும். ரொம்ப ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக போகும்போதும் சேம். ஸோ 15.5 வரைக்கும் நம்ம இதுக்கே போய்க்கலாம். ஒருவேளை 16.5 வருதுன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இது இங்கே சேஞ்ச் பண்ணுறனால நம்மளுடைய கட்டிங் மெஷர்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகும். இது டீஃபால்ட்டாக வரும்போது மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமருக்கு இதுவே செட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபுல் ஷோல்டருங்கிறது சீக்கிரத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க, டீஃபால்ட் வர்றதே விட்டலாம். அப் ஆர் டவுன் 1 இன்ச்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேம் ஆஸ் இட் இஸே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம் ரவுண்ட், ஆம் ரவுண்டும் சேம் அதே மாதிரி தான். இவங்களோட பாடி லூஸுக்கு அண்ட் இவங்களுடைய மிடில் ஹேண்ட் லூஸுக்கும் பேஸ் பண்ணி தான் இந்த ஆம் ரவுண்டுங்கிறது நம்ம சாஃப்ட்வேர்லேயே இன்பில்டாக வரும். இல்லை எனக்கு இதிலிருந்து குறைச்சி தான் வருது, இல்லை அதிகமாக தான் வருது அப்படின்னா 1 இன்ச் வரைக்கும் சேம் நம்ம ஷோல்டருக்கு என்ன சொன்னோமோ அதே தான், 1 இன்ச் வரைக்கும் அப் ஆர் டவுன் வந்ததுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை.
ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடில் இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கஸ்டமர் மெஷர்மெண்ட் அப்படியே ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஷோல்டரும் ஆர்ம் ரவுண்டும் கஸ்டமரோட சேஞ்சஸ் ரொம்ப இருந்தால் மட்டும் மாற்றுனீங்கன்னா போதும். அப் ஆர் டவுன் மோர் தென் 1 inch இருந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், நான் இப்போ பேசிக் ப்ளவுஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பேசிக் ப்ளவுஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டயக்ராம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டயக்ராமில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அண்ட் என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் வந்திருக்குங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட் என்டர் பண்ணுற மெத்தட், ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு ஆகட்டும், ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே நீங்கள் காமனாக இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஒன்லி போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு இதுக்கெல்லாம் மட்டும்தான், இப்போ எல்போ ஸ்லீவே நான் மாத்துறதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்தந்த பேட்டர்ன் எடுக்கும்போது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். தேங்க்யூ.